அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் எண் கற்பனையில் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொருத்தமான குறியீடுக, சரி அல்லது தவறு, அதற்கடுத்தது விடை எழுதுக, இந்த இரண்டு பயிற்சிகளையும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சரி, இந்த பயிற்சிகளை அறிந்து கொள்வதற்கு முன் நாம் அந்த பாடத்தினுடைய கதை நினைவுக்கு வர வேண்டும். நேயன் நிலா இருவருமே இந்த கதையில் வருகிறார்கள். இருவருமே படம் வரைய ஆசைப்படுகிறார்கள். முதலில் இருவரும் வீடு வரைகிறார்கள். அதற்கடுத்தது நிலா என்பவள் மலை வரைகிறாள். என் வீட்டிலிருந்து பார்க்கும்போது மலை தெரியும் என்று மலை வருகிறாள். அதற்கடுத்தது என் வீட்டின் முன்பு மரங்கள் அழகாக இருக்கு என்று மரங்கள் வரைகிறாள். அதற்கடுத்தது என் வீட்டில் பூனைக்குட்டி இருக்கும் என்று அவள் நினைத்து பூனைக்குட்டியை படமாக வரைகிறாள். அதற்கடுத்தது என் வீட்டு மரங்களில் நான் ஊஞ்சல் விளையாடுவேன் என்று ஊஞ்சல் வரைகிறான். இதெல்லாமே நிலா வரையக்கூடிய படங்கள். அதற்கடுத்தது நேயன் என்னென்ன படங்கள் வரைகிறான் என்றால், ஆமாம், நேயன் முதலில் ஆறு வரைகிறான். அதற்கடுத்தது என் வீட்டின் முன்பு பூச்செடிகள் அழகாக இருக்கும் என்று பூச்செடிகளை வரைகிறான். அதற்கடுத்தது வாத்து வரைகிறான். அடுத்து சறுக்கு பலகை. இதெல்லாமே நேயன் வரையக்கூடிய படங்கள். சரி, இந்த படங்களில் இருந்தால் உங்களுக்கு வினாக்கள் கேட்பார்கள். நேயின் வரையக்கூடிய படங்களையும் நிலா வரைந்த படங்களையும் நீங்கள் சரியாக நினைவில் கொள்ள வேண்டும். சரி, பயிற்சிக்கு செல்லலாமா? ஒன்று, நிலாவின் வீட்டில் இருந்து பார்த்தால் மலை தெரியும். சரியா தவறா கூறுங்க பார்ப்போம். இது சரி, நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தா மலை தெரியும், எனவேதான் நிலா மலையை வரைந்தார். சரி என்று நீங்கள் விடையளிக்கிறோம். அடுத்து பாருங்க, இரண்டு, நேயின் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. நேயனுடைய வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றனவா? நினைவு கூறுங்கள். ஆமாம், நேயனுடைய வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இல்லை. ஏனென்றால் நிலாதான் மரங்களை வரைந்தார். எனவே இரண்டாவது தவறு என்று நீங்கள் விடையளிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, மூன்று, நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. நேயன் நிலா இருவருமே படம் வரைகிறார்கள். அப்படி படம் வரையும் போது நிலா கூறுகிறாள், எனக்கு நீல வண்ணம் பிடிக்கும் என்று தன் வீட்டிற்கு நீல வண்ணத்தை அடிக்கிறாள். நேயன் என்பவன், எனக்கு மஞ்சள் நிறம் பிடிக்கும் என்று மஞ்சள் வண்ணத்தை அவன் பூசுகிறான். இப்படி மஞ்சள் வண்ணத்திற்கு மஞ்சள் வண்ணமுடைய வீடு யாருடைய வீடு என்றால் அது நேயனுடைய வீடு. சரியா? எனவே நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது என்றது தவறு. அடுத்து பாருங்க, நான்கு, நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன. சரியா தவறா? நேயன் வாத்துகள் வரைந்தான், எனவே அவன் வீட்டில் வாத்து இருக்கின்றன. சரி, அடுத்து பாருங்க, ஐந்து, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சரியா? ஆமாம், நிலாவினுடைய வீட்டின் முன்பு அழகிய மரங்கள் இருக்கின்றன, அந்த மரங்களில் நான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவேன் என்று நிலா கூறுகிறாள். எனவே இந்த கருத்து சரி, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் என்ற கருத்து சரி. அடுத்து பாருங்க, விடை எழுதுக. ஒன்று, நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? ஆமாம், இந்த பாடத்தில் முதல் வினா, அதாவது நேயனும் நிலாவும் என்ன வரைந்தார்கள்? படம் வரைந்தார்கள். நேயன் நிலா இருவரும் படம் வரைந்தார்கள். சரியா? அடுத்து இரண்டு, நேயன் என்னென்ன வரைந்தான்? இப்பொழுது இந்த கதையில் நேயன் என்னென்ன படங்கள்லாம் வரைந்தா ஒரு பார்ப்போம். வீடு, ஆறு, பூச்செடிகள், வாத்து, சறுக்கு பலகை ஆகிய படங்களை நேயன் வரைந்தான். அதற்கடுத்தது மூன்றாவது, நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக. நிலா அவருடைய வீடு பற்றி இரண்டு கருத்துக்களை நீங்கள் கூற வேண்டும். ஒன்று, நிலாவின் வீடு நீல வண்ணத்தில் இருக்கும். சரியா? ஆமாம், நிலாவின் வீடு எப்பவுமே நீல வண்ணத்தில் தான் இருக்கும். மஞ்சள் வண்ணமுடைய வீடு யாரு? மஞ்சள் வண்ணமுடைய வீடு நேயனுடைய வீடு. அடுத்து பாருங்க, இரண்டாவது, வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும். இந்த இரண்டு கருத்துக்களை நீங்கள் எழுதினா போதும். நிலாவின் வீடு பற்றி, நிலாவின் வீடு நீல வண்ணத்தில்
இருக்கும், அடுத்து வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் என்ற இரண்டு கருத்து கூறினால் போதும். இந்த வகுப்பில் நாம் என் கற்பனையில் என்ற பாடத்தில் உள்ள சரி தவறு மற்றும் விடை எதுக்காக இரண்டையும் அறிந்து கொண்டோம். நன்றி.